ஹாய் காய்ஸ், பேட்மிண்டன் விளாடணும்னு ஆசை இருக்கிறவங்க ப்ரொஃபஷ்னல் கோச்சிங் இல்லாமல் ஃபஸ்ட் காமனாக பண்ணுற மிஸ்டேக் கிரிப். நார்மலாக கோச்சிங் இல்லாமல் விளாடுற பேட்மிண்டன் பிளேயர்ஸ் கிரிக்கெட் பேட் பிடிக்கிற மாதிரி தான் பேட்மிண்டன் ராக்கெட் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் கூட நம்மளுக்கு நல்லா விளாடுற மாதிரி தான் தோணும், ஆனால் ஒரு லெவல் மேலே கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது, ப்ளஸ் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்காது. ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நான் ராக்கெட் ஹேண்டில் ராக்கெட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸோ இந்த கிரிப்பை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோர் ஹேண்ட் சைடு வர எல்லா ஷட்டிலையும் இருக்க ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். ஹாய் காய்ஸ், போகிற வீடியோவில் ஃபோர் ஹேண்ட் கிரிப் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் பேக் ஹேண்ட் கிரிப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் ஃபோர் ஹேண்ட் கிரிப். இந்த ஃபோர் ஹேண்ட் கிரிப்லேருந்து பேக் ஹேண்ட் கிரிப்புக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், இந்த தம் ஃபிங்கரோட வேலை மட்டும்தான். அதாவது இந்த ரெண்டு ஃபிங்கரும் கான்டாக்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் பேக் ஹேண்ட் கிரிப். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தம் ஃபிங்கர் இங்கே பொசிஷன் ஆகும். ஸோ இந்த தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணாதவங்க மேக்ஸிமம் இப்படி பிடிச்சிப்பாங்க, இப்படி பிடிச்சிட்டு இதே பொசிஷனில் பேக் ஹேண்டில் இருக்கும். ஸோ இது என்னென்னா ரிஸ்டில் பவர் ஜென்ரேட் ஆகாது, ஷோல்டர் பவர் கொடுக்க வேண்டியது இருக்கும், இதனால ஷோல்டர் பெயின் வரும், பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஸோ இப்படி பிடிக்கிறதும் ராங், இப்படி பிடிக்கிறதும் ராங். இந்த தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக பிடிச்சிருக்கும். ஓகே காய்ஸ், இது ரிலேட்டடாக எதாவது டவுட் இருந்தாலும் இல்லை ஃபிட்னஸ் ரிலேட்டடாக எதாவது டவுட் இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போயிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வேறு எதை பற்றி வீடியோஸ் போடலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.